கதைகள் இன்றைக்கு வந்து இந்த காமிக்ஸ் கதைகள் வாசிக்கிற அந்த தன்மை வந்து மிக குறைவு. ஒப்பீட்டளவில் இளையவர்களுக்கான அந்த கதைகள் சார்ந்த அறிமுகம்ன்றது குறைவாக இருக்குமான்னு நினைக்கிறேன். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கைக்குள்ள அது எங்களுடைய உலகமாக இருந்தது. அந்த புத்தகங்களை தேடுறது, அதை தேடி வாசிக்கிறது, அந்த கதைகளை நாங்கள் வகுப்பறையில் எங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்னு அந்த அனுபவம் வந்து எங்களிடம் இருந்தது. உங்களுக்கு எப்படி இந்த காமிக்ஸ் அறிமுகம் ஏற்பட்டது? எப்படி அதில் ஒரு ஈர்ப்பு எழுந்தது? சித்திரங்களோட கதைகளை இணைத்து சொல்கிற ஒரு முறைமை தான் இந்த காமிக்ஸ் கதைகள். அதாவது வாசிப்பு பழக்கத்தை ஒரு தூண்டுகின்ற பண்பு வந்து இந்த காமிக்ஸ் கதைகளுக்கு இருக்குது. அந்த வகையில் வந்து சிறிய ஆக்கள்ல இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் அனைவருமே இது ஒரு விரும்பி வாசிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. அதாவது ஆரம்பத்தில் வந்து காமிக்ஸ் கதைகள் வந்து தமிழுக்கு தான் மொழிபெயர்த்தார்கள். சிங்களத்திலேயும் தான் கூடுதலான காமிக்ஸ் கதைகள் இருந்திருக்குது. தற்காலத்தில் தான் அதுக்கென்ற ஆசிரியர்கள் தோன்றி தமிழிலே எழுதியிருக்கிறார்கள். இப்போ சொல்லப்போனால் எங்களுடைய அம்மா கண்ட காலகட்டத்தில் வந்து கொப்பிகளுக்குள்ளேயும் புத்தகங்களுக்குள்ளேயும் ஒழிச்சு வச்சு தான் ஏராளமான காமிக்ஸ் கதைகளை வாசிக்கிறவையில். ஆனால் இப்போ வந்து காமிக்ஸ் கதைகள் வர்றது குறைவு தான். எனக்கு வாசிக்க கிடைத்த காமிக்ஸ் கதைகள் பற்றி நான் என்னுடைய இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் வந்து முதலாவது ராஜ்சிவா அங்கிலும் அவருடைய மகள் யாழசிவா இவர்கள் இருவரும் இணைந்து அண்டத்தை பார்க்கலாம் வாங்கன்ற ஒரு காமிக்ஸ் கதை எழுதியிருக்கிறார்கள். வாசிக்கவே மிகவும் ஒரு சுவாரஸ்யமானது. அதாவது அறிவியலை வந்து மிகவும் எளிமைப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். வாசித்தவுடனே மிகவும் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த புத்தகத்துக்கு இருக்கிறது. அதே போல வெல்வெட்டித்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் வினோபா அவர்களும் வெற்றியை தேடி, செவிந்திய பூமி இவ்வாறான காமிக்ஸ் கதைகள் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் மிகவும் ஒரு அற்புதமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இவற்றை விட என்னுடைய தமிழ் ஆசான் இசு முரளிதரன் சார் அவர்கள் AK-67 என்ற ஒரு காமிக்ஸ் நூலை வெளியிட்டிருக்கிறார். அதாவது என்னுடைய அதை பற்றி நான் என்னுடைய புத்தகத்தில் விரிவாக எழுதியிருக்கிறேன். இதில் வந்து அரிமானேத்திரன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை ஹீரோவாக கொண்டு ஒரு துப்பறிகின்ற ஒரு கதையாகத்தான் இந்த காமிக்ஸ் கதை காணப்படுகிறது. எனக்கு வாசித்ததுலேயே என்னை ஈர்த்த கதையும் அதுதான். இது வகம் காமிக்ஸ் வெளியீடாக இந்தியாவில் வெளிவந்திருக்கிறது. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கதை காமிக்ஸ் கதை. எந்த அளவுக்கு இந்த கதைகள் உங்களை உள்ளீர்த்து இருக்கிறது என்பதை அப்படியே மனனம் செய்ததைப் போல நீங்கள் உரையாடுகிற போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிற அந்த பாத்திரங்களுடைய பெயர் தொடக்கம், அந்த கதை எப்படி பயணப்படுகிறது, அந்த கதையினுடைய நகர்வு எப்படி இருக்கிறது, யார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அப்படியே அச்சொட்டாக இருக்கிறது உங்களுடைய பதில். அந்த புத்தகத்தை நானும் வாசித்திருந்தேன்.